ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் கார்டனில் வந்துட்டு ஜாஸ்மின் ஃப்ளவர் பறித்து அது நம்ம எப்படி ஈஸியாக கட்டுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு பூ கட்ட தெரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, ஒரு நூல் இருந்தாலே போதும், நம்ம அழகாக பூ கட்டிடலாம். இந்த வீடியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோ பற்றின கமெண்ட்ஸும் கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் வந்துட்டு கொடுங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க நம்ம எங்கள் கார்டனில் இருக்கக்கூடிய பூக்களை பறிக்கலாம். இப்போ டைம் வந்துட்டு 3:00 இருக்கும். மார்னிங் பூ வந்துட்டு பறித்து மார்க்கெட்டில் போட்டுருவாங்க, பறித்தது போக மிச்சம் விட்டது நம்ம பறிக்காமல் தப்பு பூவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான பூக்களை தான் நம்ம பறிக்க போகிறோம். ஈவினிங் டைம் மல்லிகைப்பூ பறித்தோம் அப்படின்னா காம்பெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், பூவும் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா பிரைட் ஒயிட்டில் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 types வந்துட்டு பூக்களை வந்துட்டு நான் பறித்து வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு அதை நான் வீடியோல காமிக்கிறேன். பாத்தீங்களா இவ்வளவு பூ நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். நிறைய பூக்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நல்லா பிரைட்டாகவும், அதே சமயம் நல்லா குண்டு குண்டாக காம்பெல்லாம் ரொம்ப நீல நீளமாக இருக்கும், நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி டைப்லேயும் நான் பூக்களை பறித்து வச்சுருக்கேன், அதாவது காம்போடு அப்படியே கிள்ளி எடுத்திருக்கேன், பூவை மட்டும் இல்லாமல் காம்போடு கிள்ளி நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ பூ இருந்தாலே போதும், ஒரு ஆளுக்கு தாராளமாக போதும். இது எப்படி நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரி சோஃபா கம்பியில் நான் இந்த மாதிரி ஒரு நூல் கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சோஃபாலேயோ இல்லை ஜன்னல்லையோ இல்லை யாரையாவது நீங்கள் பிடிச்சிக்க கூட நீங்கள் சொல்லலாம். நான் இந்த மாதிரி மேலே கட்டி இந்த மாதிரி நான் ஒரு பக்க கையில் நான் பிடிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூக்களை எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கமுத்தி இதில் அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பூக்களையுமே அப்படியே நம்ம அடுக்கிக்கிட்டே வரலாம். ரொம்ப ஈஸி, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த பூ வந்துட்டு ஈஸியாக நம்ம கட்டலாம், ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்துட்டு கோர்த்து வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக நான் இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன். இந்த கோர்த்ததுக்கப்புறம் கீழேலாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும், பூக்கள் எல்லாமே அழகாக இருக்கும். இந்த கோர்த்ததை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சோஃபாவில் இருக்கக்கூடிய கயிறை நம்ம கலட்டிட்டு அப்படியே எல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சு நம்ம கட்ட போகிறோம். ரொம்ப எளிமையாக இந்த பூவை நம்ம கட்டலாம். ஒரு 2 or 3 minutes இது என்ன செஞ்சு முடிச்சிடலாம், கட்டி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நான் கலட்டி வச்சுருக்கேன், இப்படி இருக்கும். நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கணும், விட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துரும். அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த மாதிரி கட்டிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹாஃப் போனிடைல் போட்டு நம்ம இந்த பூ வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. சென்டரில் நம்ம கொஞ்சம் ரெட் கலர் ரோஸ் நம்ம செட் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டைப்பில் நம்ம பூ கட்டணும் அப்படின்னா நிறைய காம்புகளோடையும் பூக்களோடையும் இன்னும் கொஞ்சம் மலர்ந்துச்சு, ஈவினிங் டைம்னு கொஞ்சம் டைம் ஆகி மலர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் இந்த மாதிரி ரெட் கலர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோஸை சென்டரில் நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், இது கீழே விழுகவே செய்யாது, ஏன்னா இதோடைய காம்புகள்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், கீழே விழுகு. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தலையில் வச்சுருந்தாலும் இந்த ரோஸ் வந்துட்டு கீழே விழுகாது. நான் இதை உங்களுக்கு தலையில் வச்சு காட்டுறேன்,
பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாம் இந்த பூக்களோட மல்லிகைப்பூடைய இலையை வச்சு எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இதே மெத்தட்லாம் நம்ம ரோஜா பூ மாலை, இதே மெத்தடில் மற்ற பூக்களையும் நம்ம ஈஸியாக கட்டலாம். நான் இந்த மாதிரி ஒரு பூ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு இலை எடுத்திருக்கேன். அந்த இலைக்கு உள்ளே இந்த பூவோட காம்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, லைட்டை அப்படி சுருட்டிடலாம். இதே மெத்தட்லாம் ரோஜா பூ மாலையும் கட்டணும். நான் ஒரு நூல் எடுத்துக்கிறேன். இந்த நூல் மேலே ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சுருட்டி வச்சுருக்கேன் அந்த மல்லிகைப்பூவை வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி இன்னொரு பூவையும் இந்த மாதிரி சுருட்டி நம்ம எப்பயும் போல் பூ கட்டுவோம் இல்லைங்களோ அதே மாதிரி நம்ம கட்டிக்கலாம். க்ரீன் அண்ட் ஒயிட்டை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூ வந்துட்டு நீங்கள் சாமிக்கு வைக்கலாம், நம்ம கூட வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி பிளேட்டில் பறிச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த பூ நான் கட்டலாம். இந்த பூ வந்துட்டு மதுரையில் வந்து கட்டக்கூடிய கட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல மாலையில் பூர்த்த மாதிரி நல்லா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம், நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம், ரெண்டு நாட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பூ வந்துட்டு நல்லா நம்ம டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் ரெண்டு பூ நான் எடுத்து வச்சுக்கிறேன். பெருவிரல் வச்சு நம்ம பக்கம் இருக்கக்கூடிய பூவை அமுத்திட்டு மேலே இருக்க பூ வச்சு கட்டினா ஈஸியாக கட்டிடலாம். இந்த மாதிரி கட்டிக்கணும். இவ்வளோ கேப் விட்டுருங்க, கேப் விட்டுட்டு அப்படி நீங்கள் கையாலே உருட்டிக்கிட்டே கொண்டு போய் அடுத்த பூக்கு ரெண்டுக்கும் இடையிலையும் நம்ம இப்போ இன்ட்டு மாதிரி வச்சோம் இல்லைங்களா, அந்த இன்ட்டுக்குள்ளே க்ராஸாக நம்ம வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நம்ம உருட்டி கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம எந்த பிளேஸில் கொண்டு போய் வைக்கணுமோ ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ பூ வந்துட்டு ரொம்ப நெருக்கமாகவும் ரவுண்ட் ஷேப்லேயும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா பூ வரும். ஃபஸ்ட் டைம் கட்டுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பூ கட்டி பழகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடு கூட்டுவோம் இல்லைங்களா, பெருக்கு மாறு, இந்த தென்னை ஓலையில் பண்ண பெருக்கு மாறு, அந்த குச்சிகளை வந்துட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு கட்டி பழகுங்க. அதில் கட்டி பழகினதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பெரிய பெரிய காம்புள்ள முல்லைப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம் அந்த பூக்களை கட்டி பழகுங்க. அது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மல்லிகைப்பூ கட்டி பழகலாம். இந்த ப்ரொசீஜரில் நம்ம கட்டி பழகணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலே வந்துட்டு பூக்களை கட்டி பழகிடலாம். நம்ம நான் இப்போ கட்டிட்டேன், பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னா, நம்ம பூ மலர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இடைகளே அந்த பச்சை கலர் காம்பே தெரியாமல் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்.
நூலும் தெரியாது, அந்த காம்புகளுமே தெரியாது. இப்போ நம்ம மாலை எப்படி கட்டுறது பார்க்கலாம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் இந்த பூ கட்டுறதுமே வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் தான் நான் பார்த்து பழகினேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கட்டுறேன். எனக்குமே வந்துட்டு சரியாக வருமா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இதை ட்ரை பண்ணுறேன். நூல் எடுத்து நம்ம சென்டர் பிளேஸில் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பூக்களை வந்துட்டு ஒரு மெயின் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி பூ ஃபஸ்ட்டு நம்மளுடைய இடது கைப்பக்கம் கொஞ்சம் நிறைய நூல் விட்டுட்டு, வலது கைப்பக்கம் நம்ம கண்டு நூல் கண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த பக்கம் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு, பூக்களை பிடிச்சிட்டு, நம்ம பூவுடைய அந்த நாரை வந்து நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பொருங்க காட்டுறேன். இந்த மாதிரி பூ வச்சுட்டு இந்த நூலை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காம்பையும் நூலையும் சுத்தணும். இந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்து ரெண்டு பூக்களுக்கு இடையில கொண்டு வந்துடணும். நம்ம இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, கையை வந்துட்டு லூஸ் பண்ணிடவே கூடாது. பூக்கு பக்கத்துலேயே ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கணும். நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா பூ வந்துட்டு உதிர ஆரம்பிச்சிடும். நம்ம டைட்டாக பிடிச்சிட்டாலே போதும், இந்த பூ வந்துட்டு ஈஸியாக கட்டி பழகிடலாம். நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் கட்டுறேன். ரொம்ப ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி கை இறுக்கமாக பிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் கட்ட கட்ட ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பூக்களாக வச்சு டே கட்டிக்கிட்டே போகலாம். ரொம்ப எளிமை தான். ஃபஸ்ட் டைம் கட்டுறப்போ கொஞ்சம் பூ வந்துட்டு உருவி உருவி கீழே விழுகிற மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூவை நம்ம ஈஸியாக கட்டிடலாம். இந்த மாலையில் கட்டுறது ஈஸியாக கட்டிடலாம். நம்ம நூலில் ஃபஸ்ட்டு கட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் வாழை மட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம், கட்டலாம். அப்போது ரொம்ப எளிமையாக நமக்கு இருக்கும். எனக்கு ஃபைனலாக இந்த மாதிரி வந்துச்சு. நம்ம கையில் இருந்த நூலும் இதையும் ரெண்டும் சேர்த்து அப்படியே ஃபைனல் நாட் போட்டுடலாம். நாட் போடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உதிர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்துட்டு பூ கொஞ்சம் உருவி கீழே வந்துச்சு. அந்த இடத்துல நான் சரியாக டைட்டாக பிடிக்கலை. மற்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.